இன்றைய பஞ்சாங்கம் அக்டோபர் 14, 2024 14/10/2024 தமிழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 28ஆம் நாள் திங்கட்கிழமை சதயம் நட்சத்திரம் வளர்பிற ஏகாதசி திதி காலை 6:43 வரை அதன் பிறகு துவாதசி திதி சித்த யோகம் கடகராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6:00 முதல் 7:00 வரை நண்பகல் 12:00 முதல் 2:00 வரை பிற்பகல் 3:00 முதல் 4:00 வரை இன்றைய ராகுகாலம் காலை 7:30 முதல் 9:00 வரை யமகண்டம் காலை 10:30 முதல் 12:00 வரை குளிகை நேரம் பிற்பகல் 1:30 முதல் 3:00 வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது சூரியன் துலாமில் புதன் விருச்சிகத்தில் சுக்கிரன் கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் ராகு இன்றைய ராசி பலன் மேஷ ராசி லாபஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கையின் காரணமாக உங்களுக்கு இன்று அலைச்சல் இருந்தாலும் அது லாபத்தை தரக்கூடிய அலைச்சலாக இருக்கும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு இன்க்ரிமெண்ட்டோ பதவி உயர்வோ அல்லது ஒரு கூடுதல் பொறுப்போ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களின் தொடர்பை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் நன்மைகள் அதிகரிக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது நன்மைகள் அதிகரிக்கும் ஆனால் கூட ஒர்க் பண்ணுறவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துக்காதீங்க அவங்க இன்றைக்கி நம்பகத்தன்மையுள்ள வகையில் இருக்க மாட்டாங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்கவலை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் உங்களுக்கு மனசில் இருக்கிற கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பேசுங்க தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் வருமானத்திற்கு குறைவு இருக்காது அதே சமயம் அரசாங்க வகையில் செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளுக்கு செலவுகள் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் முன்கோபத்தோடு செயல்படுவீங்க எதிரிகள் சற்று பெரிய மனிதர்களாக இருப்பார்கள் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் ரிஷப ராசி தசமஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு வேலை பழுவையும் புதிய அனுபவங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் தருகின்ற ஒரு சுமாரான நாள் இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்காது வீடுமனை சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவி உறவிலோ நண்பர்கள் உறவிலோ இதுவரை இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்கக்கூடிய யோகம் ஏற்படும் 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால அந்த 2ஆம் இடத்து செவ்வாயின் பார்வையில் 5ஆம் இடத்து சூரியன் இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் சற்று முன்கோபத்துடன் செயல்படுவீர்கள் உடன்பிறப்புகளுடனும் வாக்குவாதம் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் இருந்த வாக்குவாதத்தை களைவதற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குடும்ப உறுப்பினர்கள் அது உங்களுடைய உடன்பிறப்புகளாகட்டும் குழந்தைகளாகட்டும் அல்லது தாயாராகட்டும் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது கடன் சார்ந்த விஷயங்கள் வட்டி வகைரா போன்ற விஷயங்களில் இன்று உங்களுக்கு உடன்பிறப்புகள் அல்லது வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல உதவிகள் செய்வார்கள் நண்பர்களுடன் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்துன்னா இன்றைக்கி பேச்சுவார்த்தையின் மூலமாக மனஸ்தாபத்தை விட்டு ஒற்றுமையுடன் இருக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபாரத்தில் சற்று கடுமையான பேச்சுக்களை பேசுவீர்கள் வீண் பேச்சுக்களின் காரணமாக அரசாங்க கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நீங்கள் வியாபாரியாக இருந்தால் உங்களுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் யாராவது அரசாங்க அதிகாரி கேட்டாலோ இல்லை வரி செலுத்த பாக்கி இருந்ததுன்னா அது சம்பந்தமாகவோ வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரை தொழில் விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள் மிதுன ராசி பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் சனிச்சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் வீண் அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் குறிப்பாக உங்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்களில் அனாவசிய அலைச்சல் ஏற்படும் தந்தையுடைய கௌரவத்தையோ இல்லை உங்கள் கௌரவத்தையோ பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மன உளைச்சலையும் அலைச்சலையும் ஏற்படுத்தும்
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. தாயாருடன் மனஸ்தாபம், தந்தையுடன் மனஸ்தாபம், மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் போன்ற விஷயங்களால் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று கவனமாக இருங்க. வீண் பேச்சுக்களை தவிர்த்தால் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும். இன்று உங்களுடைய வியாபார விஷயத்தில் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய படபடத்த செயல்பாடுகள் மூலமாக மேல் அதிகாரிகளே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவதற்கும் அஞ்சுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய திறமை வெளிப்படுத்தக்கூடிய யோகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு என்னதான் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டாலும் அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகளிடம் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். அதே சமயம் தந்தை வழியில் இருந்த உங்களுடைய குழப்பமான செயல்பாடுகள் லாபமாக மாறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. எதிர்பார்த்த லாபத்தில் தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்துடன் செயல்பட வேண்டிய சாதகமான நாள். கடக ராசி. ராசிநாதன் எட்டாம் இடத்துல சனியோடு சேர்ந்திருக்கிறதுனால கணவன் மனைவி உறவிலாகட்டும் அல்லது சக பணியாளர்கள் உறவிலாகட்டும் மனஸ்தாபம் ஏற்படும். வீண் வாக்குவாதங்கள், குறிப்பாக பணம் விவகாரங்களில் தாங்க பிரச்சனை வருது. அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலோ அல்லது ஏதாவது வாக்குறுதி விஷயத்திலோ நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. வாக்குறுதி கொடுத்துட்டீங்கன்னா அதை தலையை அடமான வச்சாவது செஞ்சு காமிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மனஸ்தாபம், கெட்ட பெயர் ஏற்படும். தொழில்துறையினருக்கு இன்று தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கௌரவத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக சில செலவுகள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு அனாவசியமான செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வீண் செலவுகள் காரணமாக பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அலுவலகத்திலையும் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுபவர்களின் கை ஓங்கக்கூடிய சூழ்நிலை. கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில வார்த்தைகளை வெளியிடுவீங்க. அதை பயன்படுத்தி உங்களுடைய தவறுகளை பெரிதுபடுத்துவார்கள் உங்களுடைய எதிரிகள். உங்களுடைய எதிரிகளின் பலம் ஓங்கக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படும். வண்டி வாகனம் ஏதாவது உங்களுக்கு இன்றைக்கி அலைச்சலை ஏற்படுத்தும். வண்டி ஸ்டார்ட் ஆகாது, ஸ்டார்ட் ஆச்சுன்னா பாதியில் நிற்கும். ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் மட்டுமல்லாமல் குழந்தைகள் விஷயத்திலும் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி மூத்த சகோதரருடனோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுடனோ இளைய சகோதர சகோதரிகளுடனோ கருத்து மோதல் ஏற்பட்டு வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு உறவுகளையோ நண்பர்களையோ சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். உறவுகளை சந்திப்பதன் மூலமாக மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கிற மாதிரி சில விஷயங்களை பேசி சந்தோஷமோ குதூகலமோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு இழந்த வேலை வாய்ப்பை மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதாவது யங்ஸ்டர்ஸ், 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று நண்பர்கள் அல்லது ஒரு புதிய நபரின் மூலமாக உங்களுக்கு பதவி சார்ந்த உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வேலை விஷயமாக வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்களால் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அது ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி உங்களுக்கு மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற பேச்சுக்களை மட்டும் பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் பேசுறது வந்து கொஞ்சம் கோபமான வார்த்தைகளாக இருக்கிறதுனால அடுத்தவர்களுக்கு காயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சகோதர சகோதரிகள் வகையில், அதுவும் குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் வகையில் வீண் பேச்சுக்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இரண்டாம் இடத்திற்கு குரு மற்றும் செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால குதர்க்க பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தாயாருடனான மனஸ்தாபம் விலகி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சப்தமஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை கணவன் மனைவி உறவிலும் புதிய அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் காரணமாக சில தேவையற்ற விமர்சனங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த புதிய நண்பர்கள் உங்கள் வீட்டில் தேவையில்லாத விமர்சனத்தை ஏற்படுத்துவாங்க. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு எதிர்மறை பேச்சுக்கள் இருக்காது. குடும்பத்தில் பெரியவங்கள்லேருந்து தந்தையிலேருந்து எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஆனால்
உங்கள் தந்தை விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்கள் தந்தையிடமிருந்து எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்துடன் பேசினால் வெற்றி வாகை சூடக்கூடிய யோகமான நாள். கன்னி ராசி. ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான முயற்சியில் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆளுமைத்தன்மை வெளிப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய தலைமை பண்பு வெளிப்படுத்துவீங்க. இதனால் உங்களுக்கு எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு எதிரிகளால் வரக்கூடிய சிக்கல்களை சமாளித்து வெற்றி காணக்கூடிய யோகம் ஏற்படும். அதே சமயம் கடன் பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். உங்களுக்கு வரவேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும். நீங்கள் ஏதாவது ஹவுசிங் லோனோ இல்லை ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கிற கவலைகளை போக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் உங்களுக்கு இருந்த கவலைகள் விலகும். பூமி தொடர்பான மாற்றங்களை செய்வதன் மூலமாக குடும்பத்தில் நல்ல விஷயங்களை ஏற்படுத்துவீர்கள். வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் சார்ந்த வருமானத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக உங்களுக்கு ஸ்திரத்தன்மை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கடன் பிரச்சனைகள் சுமூகமாக முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திவிங்க. இதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அது ஆதாயத்தை தரக்கூடிய செலவாக இருக்கும். வருமானத்திற்கு குறைவு இருக்காது. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். துலாம் ராசி. ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கையின் காரணமாக அதுவும் சந்திரன் ராகுவின் நட்சத்திர சாரத்தில் நீங்கள் யார்கிட்டையாவது உதவி கேட்டிருந்தீங்கன்னா அந்த உதவி லோனாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேங்க் லோன் ஹவுசிங் லோன்லாம் சாதகமாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து சில விஷயங்களை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவி உறவிலும் புதிய அத்தியாயம் ஏற்படும். உங்களுடைய அறிவுத்திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையற்ற பேச்சுக்கள் முன்கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுடைய தந்தை வழியில் மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்திலோ உடன்பிறப்புகள் விஷயத்திலோ அல்லது வியாபார விஷயத்திலோ உங்களுடைய கஸ்டமர்கிட்ட மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கக்கூடிய வகையில் இருக்குது. மேலதிகாரிகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இன்று முன்கோபத்துடன் செயல்பட்டால் விரயங்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு பெரிய மனிதர்களின் பாராட்டுதலை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அதிகாரிகள் மட்டும் உங்களுக்கு செலவுகளையும் அனாவசியமான கவலையும் ஏற்படுத்துவாங்க. வேலை விஷயமாக உங்களுக்கு அல்லது கௌரவ விஷயமாக வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ டிராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இனிமையான வார்த்தைகள் பேசுவதன் மூலமாக குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வு. அதே சமயம் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பூமிகாரகன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்தாலும் எதிர்மறையாக பதில்கள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றம் ஏற்படுகின்ற சுமாரான நாள். விருச்சிக ராசி. ராசிக்கு நான்காம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு அலைச்சலையும் உழைப்பையும் தரக்கூடிய வகையில் இருக்குது. இன்று அனாவசிய அலைச்சல் ஏற்படும். தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. அது தாயார் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு யார் அட்வைஸ் பண்ணாலும் இன்றைக்கி மனசில் ஒரு விதமான விரக்தி கோபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. கௌரவத்தை தானே எதிர்பார்க்கக்கூடாது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான சூழ்நிலை இருக்குது. அதனால் நல்ல விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு போங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு நேரத்தை ஒதுக்கீடு பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது. உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களிலோ அல்லது வியாபாரம் சார்ந்த விஷயங்களிலோ புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணை மூலமாக அறிவுரைகள் கிடைக்க பெற்றால் அது உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தும். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மரியாதையை பெற்று தரக்கூடிய வகையில் இருக்குது. எதிர்ப்புகள் வருதுன்னா அதுக்கு காரணமே உங்கள் வார்த்தை தான். இன்றைக்கி உங்கள் மனசு சார்ந்த விஷயங்களில் சற்று நிதானம் தேவை.
அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்பால் நினைத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அன்பு பாராட்டுவார்கள். அந்த அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் தாயார் விஷயத்தில் நீங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனையும் சால்வ் பண்ணும். இல்லை நீங்களும் முரண்டு பிடிச்சு பிடிவாதம் பிடிச்சு செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய தாயாருக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் வரும், அல்லது உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். அலுவல் ரீதியான முயற்சிகளில் நீங்கள் புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இருக்கிற வேலையில் நீங்கள் புதுசாக முயற்சி எடுத்தாலும் சரி, அதனால் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நீங்கள் நினச்சதுக்கு நேர்மாறாக செயல்பட்டு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்திக்கணும்னு முயற்சி செய்வீங்க, அந்த லாபம் வருவதில் தாமதமாகும். அதே சமயம் வியாபாரம் சார்ந்த விஷயங்களாகட்டும் அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்த காரியத்தில் தாமதம் ஏற்படுகின்ற சுமாரான நாள். தனுசு ராசி. மனசுக்கு பிடித்த நபர்களின் மூலமாக உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக பண வருமானம் மட்டுமல்லாமல் குடும்ப ஒற்றுமையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும். குழந்தைகளின் திருமணம் சார்ந்த விஷயங்களில் பெரிய மாற்றம் ஏற்பட்டு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. குடும்ப சந்தோஷம் அதிகரித்து அதன் மூலமாக நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் இருந்த பண பிரச்சனைகள் அல்லது குடும்பத்தில் இருந்த மற்ற பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியிலோ அல்லது முன்னோர்கள் வழியிலோ உங்களுக்கு இருந்து வந்த அந்த சாபம் விலகக்கூடிய யோகம் ஏற்படும். மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி குடும்பத்தில் நிம்மதி மட்டும் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு பூரிப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். பணப்பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக லாபங்கள் பெருகும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் செலவுகளையும் ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேலை விஷயமா அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்றைக்கி அது சம்பந்தமான நல்ல செய்திகள் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை மட்டும் இல்லை உங்களுக்கு மரியாதையையும் பெற்றுத்தரும். மகர ராசி. ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை. கணவன் மனைவி உறவில் இதுவரை இருந்து வந்த வாக்குவாதங்கள் குறைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அனுகூல பலன்கள் ஏற்பட்டு நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. குழந்தைகளுடைய பிடிவாதத்துக்கு ஈக்குள்ளாக நீங்களும் பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா குடும்ப நிம்மதி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அனாவசிய வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டு குழந்தைகளுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். ஆனால் இந்த கருத்து மோதல் உங்களுக்கு சப்போர்ட்டிவான செயல்பாடுகளை ஏற்படுத்தும். குழந்தைகளிடம் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குடும்ப கௌரவத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நன்மைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளுடன் இருந்த மனஸ்தாபம் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் உதவிகள் மூலமாக ஏற்பட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தெளிவான நாள். பண விவகாரங்களில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தினாலும் அனாவசிய செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்ட்ராவாக வட்டி கட்டுவீங்க, அல்லது யாருக்காவது கொடுக்க வேண்டியவங்களுக்கு அதிகமாக பணத்தை கொடுத்து பண இழப்பை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் சார்ந்த விஷயங்களில் கவனத்துடன் இருப்பது நல்லது. கும்பராசி. ராசியில் சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னதான் சந்திரன் வளர்வரை சந்திரனாக இருந்தாலும் உங்கள் பேரில் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம். ஆனாலுமே எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. யாராவது உங்களை பற்றி தப்பாக சொன்னாங்கன்னா அது குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையோ இல்லை சக பணியாளர்களோ அப்படி பேசினாங்கன்னா அவர்களின் முகத்திரையை கிழிப்பதற்கு தயங்க வேண்டாம். அவங்களுடைய உண்மை முகத்தை வெளிக்கொணர்வதற்கும் தயங்க வேண்டாம். நிதானத்தை கடைபிடித்தால் உங்கள் மீது குற்றம் சுமத்துபவர்களின் தவறுகளை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்று தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற சமாதானமான சூழ்நிலைகள் அமைகின்ற ஒரு சாதகமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்பட்டு அவர்களையே
நீங்கள் திருப்பி குற்றம் சாட்டி அவர்கள் செய்த தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுவீர்கள். அதே சமயம் உங்களுக்கு அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வாழ்க்கை துணையின் எதிர்மறை வார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் பெருசாக உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்பட்டு உங்களுக்கு எதிராக பேசுகிறவங்களுடைய தவறுகளை பெருசுபடுத்தி அதை சுட்டிக்காட்டி பேசுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தவறுகளுக்கு நியாயமான வார்த்தைகளை கொடுத்து சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளின் நிதானம் ஏற்பட்டால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும், வருமானத்தை ஏற்படுத்தும். பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு சில தேவையற்ற விமர்சனங்கள் வந்ததுன்னா அதை புறந்தள்ளிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. வியாபாரிகளுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கும். அரசாங்க அதிகாரிகள் அல்லது தந்தை போன்ற வயது மூத்தவர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசி. விரயஸ்தானத்தில் 2 கிரக சேர்க்கை சனி சந்திரன் உங்களுக்கு குடும்பம் சார்ந்த கவலைகள் இருக்கும். மனசில் கவலை இருக்கே தவிர செயல்பாடுகளில் தேவையற்ற விமர்சனங்கள் வரா மாதிரி நீங்கள் செயல்படுவீங்க. இன்றைக்கி அடுத்தவங்க பேச்சை கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதே சமயம் உங்கள் மனசில் சில தைரியமான முடிவுகள் எடுத்து அதன் மூலமாக நிம்மதியை தேடுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. நிலம் சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணவரையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சுமாரான நாள். பணம் செலவாகுதேன்னு கவலைப்படாதீங்க. வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பூமி சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும். வண்டி வாகன வகையில் மட்டுமல்லாமல் வீட்டில் பராமரிப்பு செலவு ஏற்படுறதுனால கையிருப்பு கரையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்கவலைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். தூக்கமின்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மீனராசியில் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போது தூக்கமின்மை அதிகரிக்கிறதுக்குண்டான சூழ்நிலை. அதே சமயம் கடல் கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு வந்ததுன்னா அதை மிஸ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு மேலும் நன்மையை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். வருமானத்துக்கு குறைவு இருக்காது. அதே சமயம் எதிரிகளால் உங்களுக்கு சிக்கல்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளுடன் பேச்சுவார்த்தையில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல உதவிகள் கிடைப்பதன் மூலமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று பண உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓ